Assalamu alaikum, hope you all are doing good. In more interesting video, long Larimi Sandikarala Romo Miss and Dosham. Next week, Pathing and Sana Hajibanal could have a poet, and you would Hajibanala and the Romo special as celebrate Parathakahavini, Romum simple as a Yakudi or a dessert recipe than I Nikoko could a Shapanikolapora. So, video was skip and Namakadesi were a paranga. வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை மட்டும் யூஸ் பண்ணி தான் நாங்க அந்த டெசர்ட் வந்து ரெடி பண்ணி கொள்ள போறோம். ஃபர்ஸ்ட்க்கு வந்து கொஞ்சமா தண்ணி கொதிக்க வச்சிரலாம். அண்ட் இது கூடவே தண்ணி வந்து லைட்டா கொதிக்கும் போது ஒரு அரை கப் அளவு சவ்வரிசி சேர்த்து கொள்றேன். நாங்க ரெடி பண்ண போற டெசர்ட்டுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் சவ்வரிசி சேர்த்தோம்னு சொன்னா ரொம்பவே நல்லது. சோ நான் வந்துட்டு இன்னைக்கு பெரிய சவ்வரிசி தான் அடிச்சிக்கிறேன். சவ்வரிசி வந்து ஒரு 4 to 5 நிமிஷத்துலயே நல்லாவே குக்க ஆகி வந்துரும். சோ அது வரைக்குமே வந்து நல்லா குக்க பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க சேர்த்த சவ்வரிசி வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு குக்க பண்ணின பிறகு இதில் வந்து எங்களுக்கு தேவையான ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து இன்றைக்கி ரெட் கலர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு விரும்பின கலர் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. ஃபுட் கலர் சேர்த்த பிறகு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes வரைக்குமே வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் சவ்வரிசி வந்து அந்த கலரை வந்து உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எல்லாத்தையுமே வடிகட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினருக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2.5 cup அளவு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இந்த டெசர்ட்டுக்கு நீங்கள் தேங்காய்பால் எடுக்கும்போது நல்லா திக்கான தேங்காய்பாலாகவே எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் இது மாதிரி திக்கான தேங்காய்பால் சேர்த்து செய்யும்போது ரொம்பவுமே ரிச்சான டேஸ்ட்டில் இந்த டெசர்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது கூடவே 1/4 cup அளவு சீனி அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சீனி வந்துட்டு கண்டிப்பாக 1/4 cup தான் சேர்க்கணும்னு சொல்ல எதுவுமே இல்லை. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். சீனி நல்லா கரைஞ்ச பிறகு இது கூடவே 2 tablespoons அளவு ஜெலட்டின் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து விட்டுட்டு நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ஜெலட்டினுக்கு பதிலாக நீங்கள் அகர் அகர் பவுடர் கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி நாங்கள் சேர்த்த ஜெலட்டின் வந்து நல்லாவே மில்கை அப்சர்வ் பண்ணி எடுத்த பிறகு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற சவ்வரிசியை வந்து இது கூட சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். நாங்கள் சவ்வரிசி சேர்த்த பிறகு தேங்காய்பாலோட கலருமே வந்து சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி 1/4 teaspoon அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இது வந்து முற்றிலுமே ஆப்ஷனல் தான். நீங்கள் விரும்பினா சேர்க்கலாம், விருப்பம் இல்லைன்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி லைட்டாக கொதி வரும்போது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நாங்கள் இதை ஒரு மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். டிசர்ட் நல்லாவே செட் ஆகின பிறகு ஈஸியாக மோல்டுலேருந்து கலந்து வரணுன்றதுக்காக வேண்டி கொஞ்சமாக ஆயில் அல்லது பட்டர் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இனி நாங்கள் ரெடி பண்ணிக்கிற டெசர்ட் மிக்ஸை மோல்டில் சேர்த்து நல்லாவே ஆற விட்ட பிறகு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 hours வரைக்குமே வச்சு செட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ண வேணாம், ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க. 3 hours later இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டெசர்ட் நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்பவுமே குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவும் சூப்பராக செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி தான் இது. தேங்காய்பால், சீனி, சவ்வரிசி இது எல்லாமே எப்போவுமே எல்லாரோட வீட்லேயுமே இருக்கிற ஒரு திங்ஸ் தான். இதுக்கு மேலதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெலட்டின் ஒரு 2 tablespoons மாதிரி தான் தேவைப்பட்டுச்சுது. ரொம்பவுமே குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சதால் இதோட டேஸ்ட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. கண்டிப்பாக இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாகவே இருக்கும். ஸோ ரொம்பவுமே குறைவான நேரத்தில் ரொம்பவும் சிம்பிள் அண்ட் சூப்பராக செய்யக்கூடிய இந்த டெசர்ட் ரெசிபியை நீங்களுமே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த சூப்பரான டெசர்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போகிற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.